பேசிக் சிட்டிகோன் ஒன்று இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலயுமே காமனா இருக்கும். செலக்ட் கொரி அடிக்கிறது, இன்சர்ட் இன்சர்ட் பண்றது, இதெல்லாமே பேசிக் சிக்வல் கொரிஸ். அது ஃபர்ஸ்ட் படிக்கும். ஓகே, அது எந்த டேட்டா பேஸா இருந்தாலும் அது காமனா இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு டேட்டா பேஸாவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் 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 ரொம்ப 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 எல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க எதை ஆர்டிகல் முடி பண்ணீங்கன்னா அதுக்கு அது ஆர்டிகல் நிறைய இருக்கு, அது நீங்க படிச்சுட்டே போகலாம். ஒவ்வொரு டேட்டா பேஸும் நிறைய, எப்படி ஜாவா ஒரு பெரிய கடலோ அதே மாதிரி டேட்டா பேஸும் ஒரு கடல் தான். புதுசு புதுசா டெக்னாலஜி வருது, புதுசு புதுசா கொண்டு வர்றாங்க. நானோ சீக்வல் அப்படி இப்படி நிறைய எல்லாம் வந்துட்டு இருக்கு, டேட்டா சயின்ஸ் அப்படிலாம் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் ஸ்லோ பண்றீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க படிக்காம லேட் பண்றீங்களோ, அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்களுக்கு படிக்க வேண்டிய சும்மா ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்ப படிக்க முடிவு பண்ணீங்கன்னா டக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க, டிலே பண்ணாதீங்க. இப்போ என்ன மாதிரி ஃபோக்கஸில் படிக்கணும்? இப்போ எஸ்கியூஎல் படிக்கும்போது ப்ராக்டிக்கலாக சாதாரணமான ஒரு பிகினருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் கேட்குறேன். இப்போ எஸ்கியூஎல் படிக்கணும்னா பொதுவாக எல்லோரும் செலக்ட் வெரி படிக்க சொல்கிறாங்க, இன்சர்ட் படிக்க சொல்கிறாங்க, அப்டேட் டெலிட் இந்த மாதிரி படிக்க சொல்கிறாங்க. இப்போ W3 ஸ்கூல் மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் போய் படித்தோன்னா ரொம்ப ஈஸி மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் அதில் லாஜிக்கல் திங்கிங்கை எப்படி டெவலப் பண்ணுறது, என்ன பண்ணணும்? இப்போ இந்த குவெரிஸையே எப்படி லாஜிக்கலாக நான் டெவலப் ஆகிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதாவது கோடிங் பண்றது வந்து நமக்கு சிம்பிள் கோடிங் எல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதாவது ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து கோடிங் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். லாஜிக்கோட பண்றது இந்த மாதிரி ரெண்டு மூணு சினாரியோஸ் கொண்டு வந்து இந்த மாதிரி வந்தா என்ன பண்றது, இந்த மாதிரி இந்த நம்ம கேஸ் ஸ்டடிஸ் இதெல்லாம் பண்றோம்ல நிறைய, நீங்களா கொடுப்பீங்கல்ல ஒரு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் எழுத சொல்லுவீங்களா அந்த மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். இங்கே ஒரு புக்கு ஒவ்வொரு இதுலயும் இப்போ குக் புக் ஒன்னு இருக்கும், அது வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலா இருக்கும். குக் புக்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்யூஷன் பண்ணலாம் அந்த மாதிரி உள்ளதுதான் குக் புக். ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு டேட்டாபேஸ் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி எடுத்து படிக்கலாம். இல்ல ஒன் பிகினர் தான், நான் வந்து கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்க அதுலயே நீங்களாதான் கிரியேட் பண்ணணும். இல்லாட்டி நீங்களே ஏதாச்சும் ஒரு சைட் எடுத்து அந்த சைட்டை எப்படி நாலு பேர் வந்தா என்ன பண்றது, அஞ்சு பேர் வந்தா என்ன பண்றது, அஞ்சு பேருக்கு நான் ஒரே மாதிரி பண்ணணும் என்ன பண்ணணும், அந்த மாதிரி நீங்களாவே கிரியேட் பண்ணணும், நீங்களாவே ரெடி பண்ணணும். இல்லாட்டி ஏதாச்சும் வேற ஏதாவது சைட்டை ரெஃபர் பண்ணணும். இதெல்லாம் எந்த ஒரு விஷயமே உடனுக்குடனே வந்துடாதுங்க. நம்ம நம்ம படிச்சு பழகினாதான் ஒரு எந்த ஒரு விஷயம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம டெவலப் பண்ணா ஈஸியாக ஆகும். இந்த ஜாவா கோடிங் வந்து டேட்டாபேஸ் கோடிங் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு ஃப்ரெஷர் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஏன்னா அதெல்லாம் பேசிக்ஸ்லயே வந்துடும். ஏன்னா எந்த டேட்டா பேஸ் எடுத்தாலும் நீங்க கண்டிப்பா ஜாயின் ஜாயின் எதுக்கு சொல்றோம்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ்ல கண்டிப்பா ஜாயின் வரும். ரிலேஷனல் டேட்டா பேஸ்னா ஒவ்வொரு ஒரு நம்பி இருக்கிறது நம்ம இப்ப நீங்க ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் குரூப்ஸ் கான்செப்ட் குரூப்ஸ் சொல்றோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அது மாதிரி தான் ரிலேஷனல் டேட்டா பேஸ். ஸோ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மூணு டேபிள் கிரியேட் பண்ணி இதுல ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம், அதுல ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். இப்ப நீங்க எடுத்து காட்டணும்னா ரெண்டுமே ரெண்டு டேட்டா எடுக்கணும்னா ரெண்டுமே ஜாயின் பண்ணி தான் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஃபங்க்ஷன் ஸ்டோர் ப்ரோசிஜர் முக்கியமா இல்ல அது வந்து சாய்ஸா? கண்டிப்பா முக்கியம். நீங்க டேட்டாபேஸ் படிக்கணும் அப்படினா சப்போஸ் பண்ணா நான் வந்து ஜாவா டெவலப்பர், எனக்கு தெரியணும், கண்டிப்பா தெரியணும். ஆனா நான் ரொம்ப டீப்பா ஒரு ஒரு சோர்ட் ப்ரொசீஜர் எழுதுற அளவுக்கு தெரியணுங்கிறது அவசியம் இல்ல, அது நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்து மாறுபடும். படிக்க டெவலப்பரா படிக்கிறவங்க கண்டிப்பா ஃபங்க்ஷன் ஜாவா எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சாரி ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு அதாவது இப்போ இப்போ எதுவுமே தெரியாது, இப்போ நான் வந்து எஸ்கியூஎல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு இது படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன்னே, நான் ஒரு நாளைக்கு ஒரு
30 மினிட்ஸ்லேருந்து 60 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற, இப்போ மேலே சொல்லியிருக்கிற இதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு, ஓரளவு ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? சும்மா ஒரு ஒரு சாதாரண ஆவரேஜான ஒரு ஒருத்தருக்கு கேட்குறேன். ஒரு பிகினர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 மந்த் டு 2 மந்த்ஸ் டைம் ஆகும். ஓகே, 2 மந்த்ஸ் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகே, நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்க மைண்டில் வந்து அதை வந்து அவங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகே, நீங்கள் சொல்ல சொல்ல சும்மா காதுலேயே கேட்டுட்டு இருந்து என்ன வேலைக்கு ஆகணும் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதுதான் 2-3 மாதம் எடுத்து ஓரளவு நம்மளே நம்மளாவே செல்ஃப் இது எடுக்கணும். நம்ம செல்ஃப் இன்டர்வியூ எடுத்து இதுதான் இதாங்க படிக்கணும். கண்டிப்பாக புதுசாக படிக்கும்போது எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அது போக போக படிக்கிறோம். அதுக்கு 2-3 மந்த்ஸ் ஆகும். ஓரளவு தெரிஞ்சவங்க சீக்கிரம் தெரியும், கொரி அடிக்கிறதுக்கு சில கொரி பேசிக்கலாம் தெரியும் அப்படின்னா 1 மந்த்லயே ஒன்றே தரம் முடிச்சிடலாம். போக போக இப்போ ஸ்பீடு கூடும். ஒரு 15 நாள் 20 நாளைக்கு அப்புறம் நம்ம லேர்னிங் ஸ்பீடு கூடும். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலும் அப்படிதான். ஆமாம் ஆமாம், எந்த ஒரு லாங்குவேஜ்னாலும் அப்படிதான். ஆமாம், கரெக்டு தான். ஓகே ஓகே, வேறு ஏதாவது இது ரிலேட்டடாக நாங்கள் ஏதாவது நான் ஏதாவது கேட்காம மிஸ் பண்ணியிருக்கேனா, இல்லை ஏதாவது இன்னும் அடிஷனாக ஏதாவது சொல்லணுமா? யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டேட்டாபேஸ் பற்றி டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். ஓகே, இதை பற்றி படிக்கிறதுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு ஒரு பிகினருக்கான கரெக்டான மெட்டீரியல் ஏதாவது எங்கேயாவது உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு லிங்க் பார்த்து அனுப்ப முடியுமா, இல்லை W3 ஸ்கூல்ஸ் போதுமா? பிகினருக்கு W3 ஸ்கூல்ஸே போதும். ஓகே, அதாவது W3 ஸ்கூல்ஸில் வந்து நிறைய கீவேர்டை பற்றி எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தெரியணும் தான். ஆனால் இப்போ வந்து நம்ம இப்போ ஜாவாலே பார்த்தீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆமாம், நம்ம வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆமாம், ஓகேவா? இன்டர்வியூக்கு நமக்கு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு போக முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு கீவேர்டு சின்டாக்ஸ் தெரியல அப்படின்னா டக்குனு கூகுள் எடுத்துட்டு இதுக்கு எப்படி சின்டாக்ஸ் போடுறது என்னென்னலாம் பாஸ் பண்ணணும் பார்த்துட்டு அதை அப்படியே அதை அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கரைச்சி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி எழுதணும், எதுக்கப்புறம் என்ன எழுதணும், எப்படி ப்ரோக்ராம்னா எப்படி எழுதணும், அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். கீவேர்ட்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். நீங்கள் கீவேர்ட் சின்டாக்ஸ் போட எல்லாம் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ கீவேர்ட் இருக்கு, இப்போ ஆள் இருக்காரு, அவரை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தெரிஞ்சா போதும். ஓகே, வேற யாராவது நீங்க ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேளுங்க அவட்ட. தீபன், இப்போ SQL வந்து இப்போ என்னோட இதுல டீம்ல வந்து SQL யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி அப்டேட் பண்றதுக்கு இல்லாட்டி டேட்டாபேஸ் ப்ரொஃபைல் புல் பண்ணி பாக்குறதுக்கு அந்த மாதிரி இது பண்றாங்க. இப்போ நான் ஆக்சுவலா இந்த டீம் வந்து 4 இயர்ஸ் ஆகுது. இவங்க வந்து ஆக்சுவலா எப்படி சொல்றது, அவங்க பேசிக் குரீஸ் இவங்க டீம்லயே வச்சிருப்பாங்களா, இந்த அந்த இடத்துல போய் நம்ம வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி ரன் பண்ண நமக்கு வேல்யூஸ் வரும். அந்த மாதிரி அது பார்த்து பழகி என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்றது தெரியும். அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக சில டேபிள்ஸ்லாம் இருக்காங்க, அந்த டேபிள்ஸ்லாம் நம்ம மைண்டில் மெமரி பண்ணி வச்சுருக்கணுமா, அந்த அது எப்படி அது? இல்லாட்டி பேசிக் நீங்கள் சொல்கிற மாதிரி செலக்ட், இன்செர்ட், அப்டேட், டெலிட் இந்த மாதிரி குரீஸ் பேஸ் பண்ணி இந்த டேபிள் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனி டு கம்பெனி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் இருக்கும். ஆமா, டேபிள் நேம் வந்து ஆப்ஷனல் தானே. இப்போ நீங்க கிளாஸ் நேம் ஜாவால கிளாஸ் நேம் வைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்க வைக்கிறீங்க, இல்லாட்டி ப்ரோக்ராமுக்கு ரிலேட்டடா எல்லாத்துக்கும் புரியற மாதிரி நீங்க ஒரு நேம் கொடுப்பீங்க. அந்த நேம் தான் எல்லாரும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. வேற வேற கம்பெனில வேற 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 ப்ரோக்ராமர் அவங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்துப்பாங்க. அதே மாதிரிதான் டேபிள் நேமும், டேபிள் நேமும் நம்ம சூஸ் பண்றதுதான். ஸோ சப்போஸ் இப்போ டேபிள் நான் டேபிள் ஏன்னே டேபிள் பேர் வைக்கலாம், டேபிள் பின்னு இன்னொரு டேபிள் நேம் வைக்கலாம். ஸோ நமக்கு அந்த டேபிளோட ரிலேஷன் தெரியணும். கண்டிப்பா நீங்க வந்து கொரி அடிக்கணும்னா அந்த அது என்ன ரிலேஷன்ல இருக்கு, எதனால நம்ம வந்து ரெண்டு டேபிள ஜாயின் பண்றோம், இந்த டேபிள்ல என்ன டேட்டா இருக்கு, அந்த டேபிள்ல என்ன டேட்டா இருக்குன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஜாயினே யூஸ் பண்ண முடியும், ஜாயின் கொரி எப்படி அடிக்கணும்னு தெரிய முடியும், தெரிஞ்ச முடியும். கரெக்டா? ஆமா, கண்டிப்பா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா ஸ்டடி பண்ணணும். அந்த எப்படி ரிலேஷனை படிக்கணும், இந்த டேபிள்ல இந்தந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது, இந்தந்த டேபிள் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது, ஸோ இந்த ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணேன் எனக்கு இந்த டேட்டா எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க படிக்கணும். அந்த படிச்சிட்டீங்கன்னா கொரி ஆட்டோமேட்டிக்கா நீங்க எழுதிடலாம். இருக்கு
அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிக்கோங்க, டேபிள் ரிலேஷன் ஸ்டடி பண்ணிக்கோங்க, அப்புறம் கொரி. ஓகே ஓகே. வேற யாருக்கும் ஏதோ க்வெஸ்சன் இருந்தால் கேளுங்க. நான் இப்போ எனக்கு ஓப்பன் சோர்ஸ் எதுவுமே இல்லை சார், நான் அசம்பிளர்ல தான் இதுவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு இப்போ எனக்கு அசம்பிளர் கேட்கணும் தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எப்படி சொல்றாங்க, அதை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு கேட்போம். அவங்க டெக்னிக்கலும் அட்லீஸ்ட் அவங்க ப்ரொசஸ் அமௌண்ட் இருக்கா, ஒரு இதை கொடுத்தா டக்குனு ஒரு ஒரு அல்காரிதம் எழுத முடியுமா உங்களால, இல்ல ஸ்டெப்ஸா கூட யோசிக்க முடியுமா, அந்த மாதிரி நான் அந்த மாதிரி தான் எடுத்ததுமே. ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தா அதை எப்படி சால்வ் பண்ணுவாங்க, அவங்க ஃபுல்லா எழுத வேண்டியது இல்லை, பட் இந்த மாதிரி ஸ்டெப் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா கூட அப்படிதான் பார்ப்பேன். ஏன் இன்டர்வியூல வந்து ஹவ் யூ ஆர் ரேட்டிங் யுவர் செல்ஃப் இன் ஜாவா 0 to 10 கேக்குறாங்க, அது அது என்ன ரீசன்காக கேக்குறாங்க அந்த மாதிரி? ரேட்டிங் கே டீம்ல எடுக்கறாங்க. நான் சம்டைம்ஸ் ஜாயின் பண்ணும் கால்ல ஒருத்தர் ஆட்டோமேஷன் மேனேஜர் வந்திருக்காரு, அவர் எடுப்பாரு, அவர் கேக்குற டிஃபால்ட்டா ஒரு 5-10 கொஸ்டின் மனப்பான கூட ஆயிடுச்சு. இப்போ ஐஆர்சிடிசில நீங்க போயிட்டு ஒரு புக் பண்றீங்க, அது நீங்க எப்படி ஜாவா ப்ரோக்ராம்ல கொண்டு வந்து காமிப்பீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அப்புறமா வந்து உங்களோட கிளாஸ், அதாவது ஒரு மெயின் ஸ்டோரியில இருந்து திடீர்ல ஒரு பாதியில இருந்து ஒன்னொரு ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துட்டு போவீங்க, அது ஒரு நேம் ஒன்று சொல்லியிருக்கீங்க, மறந்து போயிட்டு அந்த நேம், அதுக்கு ஏதோ ஒரு நேம் ஒன்று வரும், அந்த நேம் சொல்லிட்டு இப்ப கன்ஸ்ட்ரக்டர் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் இல்ல, அதுக்கு வேற ஏதோ ஒரு நேம் நீங்க சொன்னீங்க உங்களோட இதுல நான் பாத்திருக்காங்க, அந்த இது கேட்பாரு, அது கேட்டுட்டு அதோட எக்ஸ்பிளேஷன் கேட்பாங்க. அப்புறமா ரேட் யுவர் செல்ஃப் இன் ஜாவா 0 to 10. எனக்கு 0 to 10னாக்கா இப்ப நான் 10 out of 10 சொல்லிட்டேனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன அந்த ரீசன் எதுக்கு அந்த மாதிரி கேக்குறாங்கன்னு எனக்கு புரியாது. நினைக்கிறேன் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி க்வெஸ்சன் வந்து டஃபா கேட்கணுமா இல்ல கொஞ்சம் ஈஸியா கேட்கணுமான்னு முடிவு பண்றதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று இப்போ வந்து ரேட்டிங் கேட்குறது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட், என்னை பற்றி எனக்கு தெரியுதா, எனக்கு எவ்வளோ தெரியும், எனக்கு எவ்வளோ தெரியாதுங்கிறது மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம், எனக்கு தெரியுமா. இப்போ ஜாவாவில் நான் 6ஆ இல்லை ஜாவாவில் 7ஆ அப்படிங்கிறத இன்னொருத்தர் கண்டுபிடிச்சி தான் எனக்கு சொல்லணுமா 10 out of 10? எனக்கே தெரியணும்ல ஜாவாவில் நான் 6 out of 10ஆ 9 out of 10ஆ அப்படிங்கிறது எனக்கே தெரியணும்ல. ஒரு ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்ததுக்கப்புறமும் எனக்கு என்னை பற்றின ஃபுல் அசஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா இது வந்து என்னோடய லைஃபோட எல்லா டிசிஷன்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, கரெக்டா? ஓகே, அப்போது அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இவர் தீபன் சொன்ன மாதிரி 10, இப்போ நீங்கள் வந்து 6 out of 10 சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், 10 கொஸ்டின் கேட்டால் நீங்கள் 6க்கு கரெக்டாக பதில் சொல்கிறேங்கிறத இன்டெரக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நான் அடுத்து 10 கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் 6 சொல்கிறீங்களான்னு நான் மனசுக்குள்ளே எண்ணிட்டே வரும். 6 or 6க்கு மேலேயோ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட அசஸ்மெண்ட் கரெக்ட், 6க்கு கீழே சொன்னீங்கன்னா உங்களை பற்றின ஒப்பீனியனே உங்களுக்கு கரெக்டாக இல்லை, அப்போது உங்களை வந்து ஒரு ஆவரேஜ் கேண்டிடேட்டாக தான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு இன்டர்வியூவர் நம்மளை பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அதுக்காக கேட்குறதா இருக்கலாம். இவர் தீபன் சொன்ன மாதிரி அந்த க்வெஸ்டின்ஸோட டஃப்பாக எவ்வளோ கேட்குறதுங்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சார், பொதுவாக செல்ஃப் அசஸ்மெண்ட் எதுக்கு பார்ப்போம்னா, ஒரு ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம்னா அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு அவங்க தான் சொல்லணும். இப்போ அஜைலில் வந்து டைம் அலோகேட் பண்ணுறப்ப இந்த டாஸ்க் எவ்வளோ டைம் எடுத்தீங்க நம்ம அவங்கள தான் கேட்போம், ஸ்க்ரமாஸ் டெவலப்பர் கேட்பாங்க. அப்போ அவங்க ஓரளவுக்கு ஜெனுவினாக சொல்லணும், இந்த டைமில் முடிப்பேன் முடிக்க மாட்டேன்னு. ஸோ அவங்களுக்கு தெரியணும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், எதுலலாம் வீக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சா தான் அவங்களாலேயே அவங்க டைம் சொல்ல முடியும். ஸோ இது முக்கியமான பாயிண்ட். நைஸ் கரெக்ட். அஜயிலெலாம் நம்ம தான் சொல்லணும் இந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பேன், அப்போ அந்த மாதிரியான டைமில் இது நல்ல பாயிண்ட்டுங்க நீங்கள் சொல்லியிருக்கிறது. நீங்கள் அஜயில்னா என்னன்னு தெரியாதவங்க அஜயில் போய் பாருங்கள், அஜயில் பற்றி கூட பயிலகங்களில் ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன், அஜயில் மெத்தடாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள். ஓகே, இப்போ இதெல்லாம் இப்போ ஜாவாவுக்கு எனிவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அப்போது இன்னையிலேருந்து இவர் இப்போ தீபன் இப்போ அந்த ஃபீல்டுலேயே எக்ஸ்பர்ட், அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு 1 month to 2 month ஆகும்,
டெய்லி ஒரு 30 to 60 minutes ஸ்பெண்ட் பண்ணாங்கிறாரு. அப்போது யாரெல்லாம் நீங்கள் அதாவது ஜாப் சீக்கிராக இருக்கீங்களோ டெய்லி ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன May 31st June 30th நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். June 30th இல்லை, இப்போ அடுத்து June 7th இல்லை June 6th பண்ணுவோம். சார் ஆ யூடியூப்பில் 2.5 hours ஆ பார்க்கலாமே. அதாவது யூடியூப்பில் வீடியோ யாரெல்லாம் வந்து என்னோட பர்சனல் ரெக்வெஸ்ட், கொஞ்சமாவது கண்டென்ட் தெரிஞ்சவங்க வீடியோ பார்க்காதீங்க. ஒன்றுமே எனக்கு அந்த டாபிக் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சா வீடியோ பாருங்கள். வீடியோ டைம் கன்சியூமிங், டேட்டா மட்டும் இல்லை ரொம்ப டைம் கன்சியூமிங். கொஞ்சம் எனக்கு கண்டென்ட் தெரியும் அப்படின்னா புக் ரீடிங் தான் ரொம்ப டைம் சேவ் பண்ணும். டக்கு டக்குன்னு போயிட்டே போகலாம், அதை அடுத்து அடுத்துன்னு போகலாம். ஒரு நோட்டை நோட் பண்ணிக்கிட்டே வர்றது நல்ல விஷயம். அது தவிர இப்போ யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ், யூடியூப் வீடியோ வந்து ஒரு பிகினராக பார்க்குறீங்கன்னா நான் வந்து எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, நான் ஒரு ஜாவா வீடியோ ஒரு மணி நேரம் வீடியோ எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா என்னோடய மைண்டில் 3 மணி நேரம் தேவைன்னு நான் இமேஜின் பண்ணிக்குவேன். அவர் 1 மணி நேரம் பேசுகிறாரு, நான் பாஸ் வச்சு அதை பேரலெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நான் இதை வந்து நான் பாஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அப்போது அதில் என்ன நான் படித்தேங்கிறத நான் நோட் பண்ணி வைக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிரும். அப்போது 1 மணி நேரம் வீடியோங்கிறது ஈக்குவலன் டு 3 hours. அப்போது இந்த 3 hoursக்கு நான் ஏதாவது மெட்டீரியல் எடுத்து படிக்கலாமா, அதே டாப்பிக்கில் ஏதாவது ஒரு பிளாக் படிக்கலாமா, ஒரு சின்ன சாம்பிள் படிக்கலாமானா கண்டிப்பாக எனக்கு அது 3 மணி நேரம் நான் ஜாவாவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ரொம்ப டைம் சேவ் ஆகும். ஆனால் அது என்ன, எனக்கு கொஞ்சமாவது அந்த டாபிக் தெரிஞ்சால் நான் மெட்டீரியல் போவேன். 0 blank இந்த டாபிக் நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன், அதை பற்றி இன்னும் நவுட்டு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ போங்க. இப்போ 2.5 மணி நேரம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா 2.5 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிருவேன்னு சந்தோஷப்படக்கூடாது, 8 மணி நேரம் வச்சுக்கணும், 8-10 மணி நேரம் வச்சுக்கணும். அந்த 2.5 மணி நேரத்தையும் நான் உங்ககிட்ட என்னோடய ரெக்வஸ்ட், டெய்லி 20 நிமிஷம் பாருங்கள், இல்லை டெய்லி 30 நிமிஷம் பாருங்கள். அப்போ 5 நாள் ஆகும். அப்போ 5 நாளுங்கிறத 5 நாளில் முடிக்கணும்னு நினைக்காதீங்க, 5 நாளுக்கு 7 இல்லை 8 நாள் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே எக்ஸஸ் டைம் வச்சு ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம சொன்ன டேட்டில் நம்ம முடிக்கலையேன்னு ஸ்ட்ரெஸ் ஆகி அது படிப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம மனசு கஷ்டத்துலேயே இருக்கும். அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இது போர் அடிக்குதா, ஒரு 30 நிமிஷம்னு இன்றைக்கி உட்காந்துட்டேன், இன்றைக்கி 10 நிமிஷத்துக்கு மேலே ஓடலையா, போர் அடிக்கிற எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க, அது ஏறவே ஏறாது. இன்றைக்கி வந்து எஸ்கியூஎல் போர் அடிக்குதா, மேபி நாளைக்கு போர் அடிக்காது, இன்றைக்கி ஏதோ நமக்கு வந்து வேறு மாதிரியான மைண்ட் இருக்கும், கொஞ்சம் நேரம் HTML பாருங்கள் உட்காந்து, அதுவும் போர் அடிக்குது, படிக்கிறதே போர் அடிக்குதா, வேறு ஏதாவது கொஞ்சம் நேரம் ஹாபி டைம். ஆனால் டைம் ஸ்பெண்ட் அதாவது முடிவு பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இன்னும் 1.5 மணி நேரம் நான் வந்து ரிலாக்ஸாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அதை பிளான்டாக கொண்டு போங்க, நல்லாயிருக்கும். சார் இப்போ நம்ம ஜாவா இன்டர்வியூ போகிறோன்னா HTML பற்றிலாம் கேட்பாங்க சார், தெரிஞ்சு வச்சுருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்க கேட்க இப்போ இன்டர்வியூவே நமக்கு இப்போ நான் அதாவது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை சொல்கிறேன், இன்டர்வியூ இல்லாமல் என்ன ஒருத்தர் வேலைக்கு எடுத்தார்னா நான் வேலைக்கு போகவா வேண்டாமா, 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்ப்பா, உனக்கு இன்டர்வியூவே கிடையாது வேலைக்கு வரியான்னு கேட்குறாரு, நான் என்ன பதில் சொல்கிறேன், உன்னை நம்புகிறேன் வரியான்னு கேட்குறாரு, என்ன பதில் சொல்கிறது? அப்போ போனதுக்கப்புறம் நான் என்னை ப்ரூவ் பண்ணணும்ல, என்னையை நம்பி இவ்வளோ நம்பி வேலை கொடுக்குற ஒருத்தருக்கு நான் என்னை ப்ரூவ் பண்ணணும்ல. அப்போ நான் அங்கே போய் உட்காந்து HTMLனா என்ன, SQLனா என்ன, ஜாவானா என்னங்கிறத அங்கே போய் நான் எஃபர்ட் போடணும்ல. அப்போ நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போதே அந்த எஃபர்ட்லாம் போட்டேன்னா என்னை நம்பின ஒருத்தருக்கு நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும்ல, கரெக்டாக. அதனால் இன்டர்வியூ கிராக் பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாது, நீங்கள் இன்டர்வியூ கிராக்கிங்க்கு கோர்ஸே படிக்கக்கூடாது என்னை பொறுத்தளவில். ஏன்னா இன்டர்வியூ கிராக் பண்ணணுமா, 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், 10 இன்டர்வியூ க்வெஸ்டினை குறித்து வைங்க, நீங்கள் 11th இன்டர்வியூ கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம், நம்ம எப்படி இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோங்கிறது யாருக்குமே தெரியாது, கரெக்டு தானே? அப்புறம் நம்ம ஏன் ஒரி பண்ணணும், அந்த ரிசல்ட்டெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும்னா கூட நான் கவலைப்படுறேன். இன்டர்வியூ கூச்சம் இல்லாமல் இன்டர்வியூ போயிட்டே இருங்க, 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணால் 11th இன்டர்வியூ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. அதனால் இன்டர்வியூ கிராக்கிங்க்குன்னு எந்த டெக்னிக்கும் கிடையாது, இன்டர்வியூ கிராக்கிங்க்கான டெக்னிக்கே போஸ்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் தான். ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அதில் நான் ரிஜெக்ட் ஆயிடுவேன், ஆனால் அதில் என்னென்ன க்வெஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு அந்த க்வெஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சேனா, அந்த க்வெஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த இன்டர்வியூ போனேன்னா, அப்போ முந்தின இன்டர்வியூவில் கேட்ட க்வெஸ்டினுக்கான மிஸ்டேக்ஸை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். புது மிஸ்டேக்ஸ் பண்ணலாம்,
நீங்கள் அதாவது மிஸ்டேக்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாதீங்க. ஒரு தடவை பண்ணிட்டீங்க அதுலேருந்து என்ன லெசன் எடுத்துக்கிட்டோம், அப்போ அதுலேருந்து லெசன் எடுக்கலைன்னா அதுலேருந்து லெசன் எடுக்கிற வரைக்கும் லைஃப் ஸ்லோவாக தான் போகும். அது இன்டர்வியூ மட்டும் இல்லை, எல்லா டாப்பிக்லேயுமே. அப்போது புதுசான மிஸ்டேக்ஸை ட்ரை பண்ணணும்னா பழைய மிஸ்டேக்கை விட்டால் தான் புது மிஸ்டேக்கே கணக்கு தெரியும், இல்லைன்னா பழைய மிஸ்டேக்கே தான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்போம். அதை ட்ரை பண்ணுங்கள், மிஸ்டேக்கெல்லாம் ஒத்துக்க ட்ரை பண்ணுங்கள். இன்டர்வியூவிலலாம் இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எவ்வளோ ஜென்யூனான ஒருத்தர், அதுக்காக தான் நேரில் வாங்க. இவ்வளோ லாக்டவுன் இருக்கும்போது ஃபைனல் ரவுண்டு உங்கள் ஃபேஸை பார்க்கணுன்னு கேட்குறதோ நேரில் வாங்கன்னு கூப்பிடுறதோ எதுக்கான பாயிண்ட், ஜென்யூனான ஒருத்தராக நீங்கள்ங்கிறது தான். நீங்கள் ஒரு கம்பெனி நடத்தினா கூட திறமையான ஒரு ஆளை விட ஜென்யூனான ஒரு ஆளை தான் நீங்கள் வேலைக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்க, கரெக்டு தானே? அப்போது ஜென்யூனாக இருக்கிறதுக்கு பாருங்கள். ஜென்யூனாக எப்படி சொல்கிறதுனா தெரியாதுன்னா தெரியாது தான், எஸ் ஃபார் எஸ் நோ ஃபார் நோ அப்படிங்கிறது தான் இன்டர்வியூக்கான பேசிக் லெசன். உண்மையை சொல்லிடணும், எனக்கு இவ்வளோ தான் தெரியும், என்னப்பா அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன், பிடெக் ஐடி படிச்சிருக்கேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர், ஆமாம் அதெல்லாம் படிச்சிருக்கேன், உண்மையிலேயே தெரியலையே, வேணா கொஞ்சம் டைம் கொடுங்க தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெட்டர் ஆன்சர். அப்படியே சமாளித்து பார்க்குறது அதெல்லாம் ஈஸியாக எதிராளி கண்டுபிடிச்சிருவார். அவர் அந்த ஃபீல்டுலேயே நம்மளை மாதிரி 50 பேர் 100 பேர் இன்டர்வியூ பண்ணியிருப்பார். அவர் கண்டுபிடிக்கிறாருங்கிறதுக்காக இல்லை, பொதுவாகவே என்ன சொல்கிறது, ஒரு நமக்கும் பொலிட்டீஷியனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், 10,000 ரூபா போய் ஒரு 25,000 ரூபா சம்பளத்துக்காக நான் ஒரு இன்டர்வியூவில் போய் சொல்கிறேன்னா அதுக்கு நான் 25 கோடி 30 கோடிக்கு பொலிட்டீஷியனாகவே மாறிட்டு போயிடலாமே, நல்ல பெரிய பொய்யாக சொன்னால் பெருசாக சம்பாதிக்கலாமே, கரெக்டா? இது என்னோடய வியூ, இதில் ஏதாவது உங்களை அஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லுங்க. சரி, பொதுவாக இன்டர்வியூவில் அவங்க இந்த இன்டர்வியூ பண்ணுறவர் அவர் என்ன எதிர்பார்ப்பாருன்னா கொஞ்சமாக சரக்கு இருக்கா அப்படின்னா, கொஞ்சமாக இருக்காது எதிர்பார்ப்பார் கண்டிப்பாக. நீங்கள் 10 கேள்வியில் எல்லா கேள்வியும் ஐ டோன்ட் நோ மை மைண்ட் அப்படி அந்த மாதிரி சொல்லாம அப்படி சொன்னீங்க, அதுதான் ரெஜிஸ்டர் ஆகும். சரி, இவன் 4 நோ சொல்லிட்டான், 3 நோ சொல்லிட்டான், நீங்க 10 கரெக்டா ஆன்சர் சொன்னா கூட இந்த நோ சொன்னதே அவருக்கு மனசுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி நோ தெரியாதுன்னு சொல்லாதீங்க, அதுக்கேற்ற மாதிரி எப்படி அவரை டைவெர்ட் பண்றதோ இல்லை உங்க அந்த கொஸ்டினை டைவெர்ட் பண்றதோ இல்ல ஆன்சர் எப்படியாச்சும் திருப்பி அந்த மாதிரி சமாளிக்க தெரியணும். பிளஸ் நீங்க வந்து ஒரு நல்ல தெரிஞ்ச ஆன்சர் ஒரு கொஸ்டின் கேட்டாரு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் சொல்லும் போது நிறைய டைம் எடுத்துக்கோங்க, அந்த ஆன்சர் அப்படி இழுத்து சொல்லுங்க. ஏன்னா இன்டர்வியூ டைம் 1 hour தான் நடக்கும், எப்படியா மேக்ஸிமம் 1 hour நடக்குமா ஒரு இன்டர்வியூ. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா 10 கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அவர் 5 கேள்வி கேட்டுட்டு ஓகே டைம் ஆயிடுச்சு 5 கேள்வியோட நிறுத்திக்கலாம் சொல்லிட்டு நீங்க 5 கேள்வி கரெக்டாக சொல்லியிருப்பீங்க சில டைம், ஏன்னா நீங்க எழுத்துருப்பீங்க 1 நிமிஷம் ஆன்சர் 5 நிமிஷமும் எழுத்து சொல்லியிருப்பீங்க. ஸோ அவர் டைம் ஆயிடுச்சு ஓகே முடிச்சுக்கலாம் சொல்லி முடிச்சுடுவார், அது ஒரு டெக்னிக். ஆமா, தெரியாம இருப்பேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம சில சமயம் நமக்கு பதில் தெரிஞ்சிருக்கும், பதில் சொல்ல முடியாம இருக்கும், அதுக்கு காரணம் எதிராளி எந்த மனநிலையில் இருக்காங்கன்றது அதுவும் முக்கியம். உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்க வேண்டியது இன்டர்வியூவோட பொறுப்பு. சில பேர் அப்படி பண்ண மாட்டாங்க, அவங்க நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு காட்டுறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனிக்கு நீங்க போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான். சொன்ன ரிஜெக்ட் ஆயிட்டோன்றக்கா எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து நாங்க இன்டர்வியூ எடுத்திருக்கோம், எங்க டீம் நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க இன்டர்வியூஸ். ஸோ அதனால சொல்றேன், எப்பவுமே ரிஜெக்ட் ஆக ஃபீல் பண்ணவே பண்ணாங்க, அது நல்லது தான் நினச்சிக்கிறேன், அதில் என்ன கற்றுக்க முடியும் மட்டும் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நான் பார்க்குறது, சில பேர் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மிட் லெவல் கம்பெனிஸ் இன்டர்வியூ போவாங்க, போயிட்டு அதில் ரிஜெக்ட் ஆவாங்க. ஏன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இப்போ ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, நான் ஒரு 1,000 பேர் 10,000 பேர் வச்சுருக்கிறேன்னா எனக்கு 1,001 ஆளை நான் ஆட் பண்ணுறதுங்கிறது நான் ரொம்ப ஒரி பண்ணிக்க மாட்டேன் உள்ளே எடுத்து. ஏன்னா என் ஆளுங்க 10,000 பேர் இருக்காங்க, இந்த புதுசாக வர்ற ஒருத்தனை நான் ரெடி பண்ணுறது எனக்கு ஒரு ஈஸியான டாஸ்க். ஆனால் நான் 5 பேர் கம்பெனி நடத்துகிறேன்னு வைங்களேன், 6வது ஆள் எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன் இந்த 6வது ஆள் வந்து மீதி 5 பேரை களைச்சி விட்டுறக்கூடாது. இந்த நான் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கிற கல்ச்சர், கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கிற டீமை அவர் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க.
அப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி மிட் லெவல் கம்பெனிஸ்லாம் எப்படி இருக்கும்னா எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இன்டர்வியூ இருக்கும். சொல்லப்போனால் ஸ்டார்ட் அப்பும் மிட் லெவலும் இன்டர்வியூ டஃப்பாக இருக்கும். பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்னால் இன்டர்வியூ ஈஸியாக இருக்கும். சில பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா சின்ன கம்பெனி இன்டர்வியூ 4-5 இன்டர்வியூ போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு வந்து என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம சின்ன கம்பெனிக்கு 5,000 ரூபா தரேன்னு சொல்கிறவனே எனக்கு வேலை தர மாட்டேங்கிறான், அப்போ 15,000 ரூபா தரேங்கிறவனை நான் எப்படி போகிறது அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. ஆனால் இங்கே ரிவர்ஸ் தான் ட்ரூ. பெரிய கம்பெனி இன்டர்வியூஸ் தான் ஈஸியாக இருக்கும், சின்ன கம்பெனி இன்டர்வியூஸ் தான் கஷ்டமாக இருக்கும். அது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கொஞ்சம் இன்டர்வியூ கஷ்டமாக இருக்கும், சர்வீஸ் பேஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சர்வீஸ் பேஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆள் எடுக்கணும், நம்ம கிளைண்ட்டுக்கு ஒரு ஆளை காட்டணுன்றதுக்காக சும்மா ஓரளவுக்கு இன்டர்வியூ பண்ணல எடுத்துருவாங்க. கரெக்ட். அதனால் அதெல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்காக இப்போ நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் போங்க, நிறைய மிட் லெவல் கம்பெனிஸ் போங்க, நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் இன்டர்வியூஸ் போங்க. உண்மையிலேயே ஃபீல்டுக்கு என்ன வேணுங்கிறத எக்ஸாக்டாக கேட்பாங்க. ஓ இதெல்லாம் இப்போ இன்டர்வியூ போனால் ஓ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன தெரியணுங்கிறது இன்டர்வியூவில் தான் தெரிய வரும். உங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறத இன்டர்வியூவில் தான் தெரிய வரும். அது ஒரு கரெக்டான சில டைமில் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம், அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்மளோட ஃபியர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், அங்கே போனதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் வராது, அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சில விஷயத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம், புரியாமல் பேசுகிறோங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட சில ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருக்குங்கிறதே தெரியும். நம்ம சில ஆட்டிடியூட் இஷ்யூஸ்னால் திமிராக பேசுகிறதுன்னு புரிஞ்சிக்கக்கூடாது. சில விஷயத்தை நம்ம நெகட்டிவாக மைண்டுக்குள்ளே வச்சுருப்போம், அது நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, பஸ்ஸில் வந்து லேடிஸ் சீட் இருக்குது, இதை பற்றி என்னப்பா நினைக்கிற அப்படின்னு ஒரு ஒரு பையன்கிட்ட போய் கேட்டோம்னா, தப்பு சார் இதெல்லாம், லேடிஸ்க்கு மட்டும் சீட்டு கொடுக்குறது தப்பு, ஜென்ஸுக்குன்னு தனியாக சீட் இருக்கா, லேடிஸ்க்கு மட்டும் சீட்டு கொடுக்குறது எப்படி கரெக்ட், அதனால் நான் ஐ அப்போஸ் திஸ் ஸ்கீம் அப்படி, அது எல்லோரும் சம்மந்தான், பஸ்ஸுக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் எல்லோரும் சம்மந்தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். சாதாரணமாக சொல்கிறேன், சரியா சொல்லணும்னு சொல்லலை, இப்படி ஒருத்தர் சொல்கிறார். ஆனால் இது ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன். ஏன் இவர் எந்த கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணாமல் இப்படி ஆன்சர் பண்ணுறாரு? இவர் வீட்டில் இவங்க அம்மா இருக்காங்க, இவர் வீட்டில் இவங்க அக்கா இருக்காங்க, மேரேஜ் ஆன அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கும் போய் அம்மா வேலை செஞ்சுட்டு வராங்க. வீட்டில் அம்மா வேலை செய்கிற அளவு அப்பாவோ இல்லை லேடிஸ் வேலை செய்கிற அளவு ஜென்ஸ் வேலை செய்யலை, இதுதான் நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டி. ஆனால் ப்ராக்டிக்கலாக மேலை விட ஃபீமேலோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கம்மி. அப்போது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிற ஒருத்தர் வீட்லேயும் வேலை செய்கிறாரு, அவர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாருன்னா அவர் எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறார் தான் மெஜாரிட்டி, ஏதோ ஒரு விஷயமா போகிறார். அப்போது அவருக்கு கொஞ்சமாவது நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் வந்து பஸ்ஸில் வந்து லேடிஸ்க்கு இப்போ ஃப்ரீ டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறது, அதுதான் ரீசன். ஆனால் இதை நம்மால் யோசிக்கவே மாட்டார், நம்மால் வந்து விளையாட்டுத்தனமாக சொல்லுவார் இதை, பஸ்ஸில் வந்து லேடிஸ்க்கு சீட்டு கொடுக்குறது தப்புங்கிறது இவ்வளோலாம் அவர் யோசிச்சிருக்க மாட்டார். ஆமாம் இதெல்லாம் கரெக்டு தானேன்னு யோசிச்சிருக்க மாட்டார், இதெல்லாம் யோசிக்காமல் கேஷுவலாக பேசுவார். ஆனால் எதிராளிக்கு என்ன ஸ்டோர் ஆகும்? மேல் சாவனிசம். இப்போவே வந்து இந்த ஆம்பளைங்கிற இந்த எண்ணம் இருக்கிற இந்த பையன்லாம் எப்படி முன்னேறுவான்? ஆனால் உண்மை என்னவாக இருக்கும்? நம்ம யோசிக்காமல் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது இந்த மாதிரி ஒரு சாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி நமக்கு என்னென்ன நெகட்டிவ். நான் ஒரு இன்டர்வியூ போனேன், நான் காலேஜ் படிக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூ ஒன்று போனேன். அந்த இன்டர்வியூவில் உண்மையிலே நடந்தது சொல்கிறேன். என்கிட்ட கடைசியாக டூ யூ ஹேவ் எனி க்வெஸ்டின் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போது நான் வந்து என்ன கேட்டேன்னா, ஐடி கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ண நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஹைக் எல்லாம் டக்கு டக்குன்னு கொடுக்குறீங்க, நல்லா வேலை செய்யலைன்னா அப்போ உடனே வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா, உடனே ஃபயர் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். இது நான் சும்மா இதை கேட்கும்போது கேட்கக்கூடாதோ இல்லை இதில் என்னென்னு எனக்கு அறிவே கிடையாது, உண்மையிலேயே இந்த கேள்விக்கான தகுதி கூட அப்போ என்கிட்ட கிடையாது அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அந்த இன்டர்வியூர் கொஞ்ச நேரம் அப்படியே என்னை பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ நெகட்டிவாக நீங்கள் இவ்வளோ சின்ன வயசில் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு அவர் கேட்டதுக்கப்புறம் தான் அது நெகட்டிவ் க்வெஸ்டின், அது அவ்வளோதான் எனக்கு இருந்த அறிவே. இது நெகட்டிவான ஒரு க்வெஸ்டின்னு யோசிக்க கூட இல்லாமல் நம்ம வந்து யூனிக்காக மற்றவங்க கேட்காத ஒரு க்வெஸ்டின் கேட்கணும், அது வந்து வித்தியாசமாக இருக்கணும், இப்படி யோசிச்சுட்டு போய் அந்த இன்டர்வியூவில் அந்த ஒரு க்வெஸ்டின் 5 ரவுண்ட் அந்த கம்பெனியில் 5வது ரவுண்டு நான் ரிஜெக்டட், இந்த ஒரு க்வெஸ்டின்னால நான் ரிஜெக்டட். ரியல், என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரி. அப்போது நம்ம கேட்குற க்வெஸ்டினை எதிராளி எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டு கூட போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைசியாக டூ ஹேவ் எனி க்வெஸ்டின்னு கேட்டால் நான் என்ன கேட்கலாம், ஒவ்வொரு கம்பெனியோட ப்ரொஃபைல் வச்சு அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது தான் தெரியும்.
அதனால் கண்டிப்பாக எந்த இன்டர்வியூவும் ப்ரிப்பேர் பண்ணலன்னு மிஸ் பண்ணிடாதீங்க, சும்மா போயிட்டு வாங்க. சரி, அப்போ இதெல்லாம் பேரலலாக இது ரிலேட்டடான கண்டென்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். எது ரிலேட்டடான கண்டென்ட்டுன்னா எஸ்கியூஎல் பற்றி, ஹெச்டிஎம்எல் பற்றி, இப்போ பயிலகம் சேனலில் இருக்கிற கண்டென்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை தீபன்ட்ட யார்ட்டையாவது நம்ம ரெக்வஸ்ட் ஹெல்ப் கூட கேட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜாவா எனிவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். என்னோட ரெக்வஸ்ட், ஆ சொல்லுங்கள், வெப் டிசைனிங், அவ்வளோதான். வெப் டிசைனிங் பேஜ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, ரொம்ப ஈஸிங்க, சும்மா ஹெச்டிஎம்எல் பேசிக்ஸ்னு போட்டு பாருங்க. பயிலகம் சேனல்லையே ஒரு 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 மணி நேரம் வீடியோ இருக்குது ஹெச்டிஎம்எல், சும்மா நான் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், சும்மா சின்ன வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு. ஃப்ரீயாக இருந்தால் அது பாருங்கள், அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்போ என்னோடய ரெக்வஸ்ட், டெய்லி இதுக்கு இனிமேல் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ், இதுக்கு ஒரு நான் வைக்கிற ரெக்வஸ்ட் டெய்லி 30 மினிட்ஸ். டெய்லி 30 மினிட்ஸுங்கிறத தயவுசெய்து தப்பாக புரிஞ்சுட்டு வீக்லி 3.5 மணி நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்காதீங்க. தயவுசெய்து இதை டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் பாருங்கள். 1.5 மணி நேரத்துக்கு மேலே பாருங்கங்கிறது என்னோடய ரெக்வஸ்ட்டே கிடையாது. 1.5 மணி நேரத்துக்கு மேலே பார்க்குறது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். இந்த 1.5 மணி நேரமும் நீங்கள் செஞ்சும் பார்த்துருக்கணும். 1.5 மணி நேரம் வெறுமனே வீடியோ பார்த்துட்டு இவர் தீபன் சொன்ன மாதிரி வாட் இஸ் வாட்னு இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் 1.5 மணி நேரம்னா 10-15 நிமிஷம் வீடியோ பார்த்தாலே போதும். ஒரு 15 நிமிஷம் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கணும். ஓ இது இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கணும். இப்போ இன்னையிலேருந்து இது ஆரம்பிச்சிருவோமா? அப்போ இதுக்கப்புறம் இதை வீக்லி நீங்கள் எனக்கு அப்டேட் சொல்லணும். இப்போ ஜூன் 1st week நீங்கள் எவ்வளோ ரீச் ஆகிருப்பீங்க, ஜூன் 2nd week, ஜூன் 3rd week, ஜூன் 4th week. அப்போ எண்ட் ஆஃப் ஜூன் நம்ம இதில் ஓரளவு ஸ்ட்ராங் ஆகிடுவோம், நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், பேரலலாக ஜாவாலையும் ஒரு லெவல் ரீச் பண்ணிடுவோம். இது பண்ணலாமா? இதில் ஏதாவது குவஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? சார், இப்போ எஸ்கியூல் ஆஃபீஸ் லேப்டாப்பில் எனக்கு டேட்டாபேஸ் இருக்குது, ஆரக்கிள் ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, நான் இப்போது எதில் சார் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம்? நான் என்னோட பர்சனல் லேப்டாப்பில் பண்ணனா அதுக்கு டேட்டாபேஸ் ஏதாவது சாஃப்ட்வேர் போடணுமா? எஸ்கியூல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் குட்டி குட்டியான ஈஸியான சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா டிபி ப்ரௌசர் ஃபார் எஸ்கியூலைட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது டிபி ப்ரௌசர் அது வெறும் டூல் தான். ஆ வெறும் டூல் தான். அதில் குவெரிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சர்வர் வரைக்கும் வேணுமா? இதுவே போதும்ல, குவெரிஸ்லாம் ரன் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு. W3 ஸ்கூல்ஸ்லேருந்து ஒரு குவெரி எடுத்து இங்கே டிபி ப்ரௌசரில் நம்ம ஒரு டிபி ஒன்று கிரியேட் பண்ணி அதில் சும்மா நம்ம லோக்கல்லையே ஒரு சின்ன டிபி ஒரு டேபிள் அதில் 2 டேபிள் கிரியேட் பண்ணி பார்க்கலாம்ல. நான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது சும்மா ரொம்ப குட்டி டூல், இதான் நீங்கள் பார்க்குற டிபி ப்ரௌசர். இதில் நீங்கள் நியூ டேட்டாபேஸ் கொடுத்துட்டீங்கன்னா டிபி கிரியேட், நான் சும்மா டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணுறேன். இதில் எக்ஸாம் கூட நல்லாயிருக்கும். எக்ஸாம் கொஞ்சம் பெரிய டூல், நல்லாயிருக்கும். எக்ஸாம் வச்சுருக்கீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஏபிசின்னு ஒரு டிபி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிபியில் எனக்கு இப்போ டேபிள் கிரியேட் ஆகணும், அவ்வளோதான். இப்போ நான் ஏபிசின்னு டிபி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய டிபியில் நான் கிரியேட் டேபிள் கொடுத்தேன்னா இந்த இடத்துல நான் இப்போ எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக குவெரி கிரியேட் ஆகும். நான் ஃபீல்டெலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆடுன்னு கொடுத்து எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி நேம் இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது டெக்ஸ்டாக இருக்கணும். அடுத்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன், இது வந்து எம்ப்ளாயி ஐடி, இது இன்டீஜராக இருக்கணும். இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது என்னென்னு பாருங்கள், இல்லை நான் ஒரு நாள் சொல்கிறேன். நாட் நல்னா என்ன, ப்ரைமரி கீனா என்ன, இல்லை தீபன்ட்ட கேட்கலாம் நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா என்ன, யூனிக் யூனிக்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா குரூப்பில் கண்டிப்பாக பிங் பண்ணுங்கள். இப்படி கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடுவாங்க. இப்போ எம்ப்ளாயி ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணது இருக்கா? இப்போ இந்த டேபிளில் போயிட்டு நீங்கள் குவரிஸ்லாம் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ரைட் சேஞ்சஸ், ரிவர்ட் சேஞ்சஸ்லாம் இருக்கா, இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். இது சும்மா அப்போ இதில் நான் க்வெரி எழுதி இதுலேருந்து ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் W3 ஸ்கூல் மாதிரியான சைட்லலாம் அங்கேயே ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி கூட இருக்கும். அது ட்ரை பண்ணி பார்க்கணாலும் பாருங்கள், பண்ணலாமா? இது ஈஸி. எக்ஸாம்ப் யூஸ் பண்ணுறவங்க எக்ஸாம்ப் யூஸ் பண்ணுங்கள், இல்லை MySQL டவுன்லோட் பண்ணுறவங்க MySQL பண்ணிக்கோங்க. MySQL லைட்டாக தான் இருக்கும், அது டவுன்லோட். ஆ அதில் என்ன ஒர்க் பெஞ்சுன்னு ஒன்று டவுன்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். MySQL பண்ணிங்கன்னா அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எனிவே எல்லாமே ஈஸி தான். ஒரு தீபன் சொன்ன மாதிரி
இதுக்கு கண்டிப்பாக ப்ரையாரிட்டி கொடுங்க. இதுக்கு ஹெச்டிஎம்எல்க்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறது இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் பேசலை, போஸ்ட் இன்டர்வியூ. நீங்கள் போஸ்ட் இன்டர்வியூ தான் உங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ண ஆரம்பிக்கலாம். ஜாவா டெவலப்பர், ஒரு ப்ரோக்ராம் டெவலப்பராக இருந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். யூஏ பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். யூஏ டிசைன் பண்ணணும் அவசியம் இல்லை, பட் ஆனால் அந்த யூஏ டிசைனர் கொடுக்கறத நீங்கள் வந்து எடுத்து அதை வச்சு ப்ரோக்ராம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். HTML, CSS, JavaScript எல்லாம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜாவா உங்களால் ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும், நல்ல ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் டேட்டா பேஸ், ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். டெவலப்பருங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் இது தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கரெக்ட் தான். வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? பட் இப்போ ஆட்டோமேஷன் டெஸ்டராக போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமா? சீக்வல், ஹெச்டிஎம்எல், ஆட்டோமேஷன். இப்போ நம்ம பார்க்குறது பேசிக் தான். உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாருங்கள். எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும் தான், ஹெச்டிஎம்எல் பேசிக்ஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டருக்கு தெரியணும். கரெக்டு தான், தெரியணும் தான். ஏன் தெரியணும்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோவா தெரியல, நான் தெரிஞ்ச சொல்கிறேன். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் வந்து எதுக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் போகிறாங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு 10 மாடியூல் இருக்கு, 10 பேஜ் வெப் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஏதோ ஒரு நடுவில் ஒரு 5வது பேஜ் சேஞ்ச் வருது. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து 10 பேஜும் ஓட்டி பார்த்தா தான் அது 5வது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஃபிக்ஸ் பண்ணது ஒர்க் ஆகுதான்னு தெரியும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மேனுவல் டெஸ்டிங் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி, செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி, தேர்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லா கேஸும் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணுறாங்க. அவங்களே கோடிங் எழுதி வச்சுருவாங்க, இதை டெஸ்ட் பண்ணு, இதை டெஸ்ட் பண்ணு, இதை டெஸ்ட் பண்ணு சொல்லி. ஜாவா கோடிங்கில் ஏதாவது செலினியமோ ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணி அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணும், இந்த கேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஆட்டோமேட்டிக்காகவே டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் கொடுத்து ஓகே எல்லாமே பாஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே. இதுதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். நான் பேசிக்காக சொல்கிறேன், டீட்டெயிலெல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஜாவா கண்டிப்பாக ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னாலே ஜாவா தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் சீக்வல் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் எழுத போகிற ப்ரோக்ராமில் வந்து டேட்டாபேஸ் செக் பண்ண வேண்டியது வந்து வரும். சிலப்போ இப்போ ஏதாச்சும் ஒரு பேஜில் ஏதாவது அப்டேட் நடக்குது, அப்போ அப்டேட் அங்கே நடந்துச்சா அப்படிங்கிறது செக் பண்ண வேண்டிய வரும் சில கேஸ். ஸோ அதனால பேசிக் சீக்வல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் HTML இது யூஐ டிசைன் எல்லாம் அவ்வளோவா எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எப்போ தெரியணும்னா நீங்கள் அந்த மாதிரி பேஜ் டிசைன் அந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கலர் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி டெஸ்டிங் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சால் போதும், ரொம்ப தெரியணும்னாலும் அவசியம் இல்லை. இதில் HTML பேசிக்ஸ் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டருக்கு தெரியணும். ஏன் தெரியணும்னா, இப்போ நான் வந்து இப்போ டக் டக் கோனு ஒன்று ஒரு சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரூ ஆட்டோமேஷன் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு ஜாவான்னு டைப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் முதல்ல இந்த இடத்த எப்படி கிளிக் பண்ணுறது? அப்போ நான் இந்த இடத்த சூஸ் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் இல்லை இன்ஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்போ எனக்கு இங்கே வர்றது HTML கோட். அப்போ இந்த இன்புட் பாக்ஸ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை இன்புட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சும்மா இதுதான் எலமெண்ட் பிக்கர், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸுக்கு டெவலப்பர் என்ன பேர் கொடுத்துருக்காரு, இங்கே இன்புட் ஐடிக்கு என்ன பேர் கொடுத்துருக்காரு பாருங்கள். சர்ச் ஃபார்ம் இன்புட் ஹோம் பேஜ்னு கொடுத்துருக்காரா, இதோட நேம் வந்து கியூன்னு கொடுத்துருக்காரா. அப்போது இந்த பேசிக்ஸ் தெரியணும். இந்த பேசிக்ஸ் தெரிகிறதுக்கு எனக்கு HTML இதெல்லாம் இப்போ நான் நீங்கள் பார்க்குறது HTML கோட் இங்கே நீங்கள் பார்க்குறது. அப்போ இந்த பேசிக்ஸ் தெரிகிறதுக்கு HTML தேவைப்படும். நீங்கள் HTML பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா இது ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் ஆட்டோமேஷன் டெஸ்டருக்கு HTML பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரியணும் தான். வேறு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது உங்களுக்கு? ஆக்சுவலாக என்னோடய இதில் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா செலினியமில் இந்த இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ நானும் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக சரி நம்மளோட ஜாவாவை நம்ம படிக்கிறோம், அது எந்த அளவுக்கு ரிலேட்டடாக செலினியம்குள்ளே அவங்க எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலான்னு போனோம் சார். ஆக்சுவலாக அவங்க எப்படி போட்டிருக்காங்கனாக்கா, ஒரு மாடியூல் நேம் போட்டிருக்காங்க, அது கீழே வந்து டபுள் ஷார்ப் கொடுத்துருக்காங்க. ஷார்ப் என்ன ரீசனுக்கு சார் கொடுப்பாங்க, ஷார்ப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸ் எல்லாமே எக்ஸல்லேருந்து புல் பண்ணி கொண்டு வந்து டேட்டா வந்து நான் எக்ஸலில் கொடுத்துட்றேன். அதாவது நான் இது வரைக்கும் எப்படி பண்ணியிருக்கேனாக்கா, அந்த ஆட்டோமேஷன் டெவலப்பர் வந்து
எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து டேட்டாஸ் என்ன கொடுக்கணும் என்ன வேல்யூஸ் கொடுக்கணும்னு தெரியாது. ஸோ நான் வந்து வேல்யூஸ் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டீடைல்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் பே எக்ஸெல்ல டீடைல்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரன் பட்டன் கிளிக் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நான் கொடுக்குற வேல்யூஸ்லாம் கரெக்டாக போடுதான்றது கிராஸ் செக் வெரிஃபை பண்ணிட்டு டீல் அதாவது அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுதுன்றதை செக் பண்ணுவேன். இன்னைக்கு செக் பண்ணும்போது அவங்க அந்த ஷார்ப் கொடுத்துட்டு ஹேஷ்டேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த எஸ்ஆர்சி ஃபைலில் எந்த இடத்துல அந்த எக்ஸல் டேட்டா செட்டப்பில் போய் எங்கே டேட்டா சேவ் ஆயிருக்கு அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்து ஷார்ப் ஃபர்ஸ்ட் ஷார்ப்னு கொடுத்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார் நம்ம இப்போ ஜாவாவோட அந்த செலினியம் ரிலேட்டட் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு புரியல. இல்லை செலினியம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸி ஆயிரும். எக்ஸல் ஃபைல் ரீடிங் தனியாக பார்ப்போம், அதுக்கப்புறம் செலினியம் ஜார் ஃபைல்ஸ் தனியாக பார்ப்போம். ஒவ்வொரு நீங்கள் மொத்தமே புரியாது தான், நீங்கள் அது ஒவ்வொரு மாடியூல் மாடியூலாக பார்க்க பார்க்க அதில் எந்த கஷ்டமும் இருக்காது. கண்டிப்பாக தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக பிரிச்சுட்டிங்கன்னா எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்கு. ஓகே சார். இதுக்கு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் அது மாதிரிலாம் ஏதாவது இருக்கா சார்? செலினியமுக்கு எனக்கு தெரிய இல்லை, ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் தான். செலினியமுக்குன்னு அதாவது இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் செலினியமுக்கு இல்லை, ஜாவாவுக்கு இருக்குது, செலினியமுக்கு இல்லை. இல்லை ஜென்ரலாக இப்போ ஆட்டோமேஷன் டெஸ்டர் வேலையை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணால் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சான்சஸ் ஜாஸ்தி அது மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிய இந்தியாவில் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இல்லை. அதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன்னு சொல்கிறது உங்களோட ரெசியூமை கொஞ்சம் மற்ற ரெசியூம்ஸை விட உங்களுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வேறு எந்த ஹை ப்ரையாரிட்டியும் அதில் மெஜாரிட்டி இருக்காது. ஒன்னு நீங்க கரெக்டா படிச்சிட்டு இருக்கீங்களா, அப்போ நீங்க வந்து ட்ரெய்னர் டிபெண்டா போயிடக்கூடாதுல்ல. ஜாவாவில் என்னென்ன இருக்குங்கிறதே தெரியாமல் ட்ரெயினர் சொல்கிறத மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாதுல்ல. அப்போது இதில் போய் பார்க்கலாம் ஜாவா சர்டிஃபிகேஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குது. அட்லீஸ்ட் இதில் ஒரு 70-80% நம்ம பார்த்துருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் பார்க்கலாம். அப்போது நீங்கள் பேரலெலாம் ஓகே, ஒருவேளை ட்ரெயினர் மிஸ் பண்ணுறாருனா ட்ரெயினர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை நம்ம உட்காந்து தனியாவது நம்ம பார்க்கலாம்ல. அப்போது என்னென்ன இந்த சிலபஸ்லாம் போய் பாருங்கள். ஆரக்கிள் சர்டிஃபைடு அசோசியேட், ஆரக்கிள் சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதோட சிலபஸ்லாம் போய் பாருங்கள். இதில் லேர்னிங் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்கிறத நம்மளுமே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் பார்ப்போம், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமான்னு பார்ப்போம். நீங்களுமே ஃப்ரீயாக இருக்கும்போது இதை போய் பாருங்கங்கிறது அப்படின்னு கேட்குறேன். சரி, நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களுமே எடுத்து வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்து வச்சு பார்க்குறது. ஓகே, வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்காங்க? அப்போ இந்த ஃபியூச்சர் ஃபைல் ரைட் பண்ணுறதுனா கஷ்டமா சார்? ஃபியூச்சர் ஃபைல்னால் என்னது? என்னோட ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்டெலிஜியில் போய்ட்டு நீங்களே ஃபியூச்சர் ஃபைல் கிரியேட் பண்ணி நீங்களே கமிட் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. சொல்லுங்க, எனக்கு அதை பற்றி ஐடியாலாம் இல்லை. சம்பவம் டீமில் பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது இப்போ எங்களோட இதில் எப்படி எடுத்துட்டுட்டாங்கனாக்கா ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டராக இருக்கணும்னாக்கா அவங்களுக்கு வந்து இன் அண்ட் அவுட் கோடு ஃபியூச்சர் ஃபைல் எழுத தெரிஞ்சிருக்கணும், பேசிக் கோடிங் தெரிஞ்சிருக்கணும், அவங்களால ரைட் பண்ணுற கோடை வந்து அவங்க கமிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் ஒரி பண்ண வேண்டாங்க, நீங்க கண்டிப்பா ஒரி பண்ண வேண்டாம், அதெல்லாம் பண்ணிடுவீங்க.
இப்போ அது நமக்கு வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு பாயிண்டா தெரியும். பக்கத்துல போகும்போது நீங்க அதற்கான இது ரெடி ஆயிருவீங்க. கமிட் பண்றதுலாம் ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. நான் ஒரு நாள் கிட்டு சொல்லணும்ல உங்களுக்கு, ஒரு நாள் கிட்டு சொல்றேன் கண்டிப்பா. ஓகே இன்னைக்கு ஜாவா பார்க்கணும்னு தான் வந்தேனா, ஆனால் நம்ம இந்த டிஸ்கஷனுக்குள்ளே போயிட்டோம். சரி, அப்போ நாளையிலேருந்து நம்ம ஜாவாக்குள்ளே கண்டினியூ பண்ணுவோம். என்னோடய ரெக்வெஸ்ட், எல்லாருமே கண்டிப்பாக பிளாக் எழுதுங்க, அது உங்களோட ஃப்யூச்சரை கண்டிப்பாக மாற்றும். நான் வந்து அது என்னோடய பெரிய ரெக்வெஸ்ட். நீங்கள் எதை எதை பற்றி வேணாலும் எழுதுங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த டீமில் நான் எல்லோரும் முன்னாடி ஒரு பாட்டு பாடினேன், எல்லோரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்கங்கிறது கூட இருக்கட்டும், அது வந்து உங்களோட ப்ளசன்ட் மெமரிஸில் ஒன்றா இருக்கும். அதை திரும்பி பார்க்கும்போது, ஓ நம்ம இவ்வளோ பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா லைஃப்பில் எந்த மூமெண்ட்டில் வேணாலும் யாருக்கு வேணாலும் அந்த மோட்டிவேஷன் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா, லைஃப் ரொம்ப மொனோட்டனஸாக போகுது, இந்த ஃபீல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வரும். பில்கேட்ஸ் அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிறோம், போன வாரம் படித்தா டைவர்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். போன அதுக்கு போன வருஷம் பார்த்தா அமேசான்லேருந்து அவரும் அவர் ஒய்ஃபும் டைவர்ஸ், எவ்வளோ பெரிய ஆளுங்க. ஆனால் பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போது ப்ராப்ளம் இல்லாத ஆளே கிடையாது. நம்ம ஒருத்தரை பெரிய ஆள்ன்னு நினைக்கிறோம், அவர் அவரளவில் பெரிய ஆளாக இல்லைன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லெவலில் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பிளாக் ஹெல்ப் பண்ணும். நான் ஜாவாவுக்கான ரெக்வெஸ்ட்டாக மட்டும் நான் இதை வைக்கலை, கண்டிப்பாக அதை நீங்கள் எழுத ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை நான் ஏற்கனவே பர்சனல் பிளாக்ஸ் வச்சுருக்கேன், அதோட என்னோடய பர்சனல் பிளாகோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் பிளாக் எழுதுன்னு சொல்லும்போது நானும் உங்களை மாதிரியே தான், அதில் என்ன பெருசாக நடந்துடும், அதை ஒரு பெரிய விஷயமாக எழுது எழுதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அதாவது நீங்கள் கூட அப்படி நினைக்கிறீங்களான்னு தெரியாது, நான் நினச்சேன் கண்டிப்பாக சரியா. ஆனால் அதுக்கப்புறமா எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக எழுதுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மனசில் இருக்கிறத எழுதுங்க. ஜாவா தான் எழுதணும்லாம் இல்லை, டெய்லி இன்றைக்கி நான் இதை பண்ணேன், இதை பண்ணணும்னு நினச்சேன், இதை பண்ணலை, இப்படி மனசில் பட்டதை எழுதுங்க. ரிலீஃபாக இருக்கும் எழுத வரவே மாட்டேங்க சார். சும்மா ஒரு வேர்டு கூட ஆரம்பிக்கவும் இல்லை, எழுதணும்னு நினச்சி பேஜ் ஓபன் பண்ணால் அப்படியே பிளாங்க் நேரம் பார்த்துட்டே இருக்கேன். எழுதி எழுத முடியும் சார். என்ன ட்ரை பண்ணிட்டேன், என்ன ட்ரை பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, அவன் படிச்சதை அப்படியே எழுதி நோட்ல எழுதிக்கிற மாதிரி எழுதிக்கலாம் நினைச்சேன். நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் இப்ப டைப் பண்ண வரவே அதை எழுதணும்னு மாட்டேங்குது. இதெல்லாம் ரெஃபரன்ஸுக்கு நான் ரெண்டு மூணு பேரோட இதை சொல்றேன், இதெல்லாம் ரெஃபரன்ஸுக்கு இவங்களோட முன்னாடியே சொல்லியிருப்பேன், இதெல்லாம் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க. கோயிங் ஜிஎன்யூ, கோயிங் ஜிஎன்யூ டாட் வேட்பஸ் டாட் காமா, இதை எடுத்துக்கோங்க. கோயிங் ஜிஎன்யூ டாட் வேர்ட்பிரஸ் டாட் காம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பிளானட் டாட் பைலகம் டாட் காம் போய் பாருங்கள். கோயிங் ஜிஎன்யூ பிளானட் டாட் பைலகம் டாட் காம் போய் பார்த்தா அதில் எல்லோரும் எப்படி எழுதியிருக்காங்கங்கிறது பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். இந்த இதெல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரியான பிளாகர்ஸோட இதெல்லாம் போய் பாருங்கள். ஒன்றும் இல்லை, அவங்க ரெண்டு ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. இவரோடது போய் பாருங்கள், மை எக்ஸ்பீரியன்ஸ். இவர் ஸ்ரீனிவாசன், இவர் என்னென்ன மீட்டிங் நடக்குது, நான் என்னென்ன மீட்டிங்லாம் அட்டன் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாரு. அப்போ இதை பார்க்கும்போது என்ன தோணுது? இப்போ ப்ராக்டிக்கலாக நான் சும்மா இதை காமிக்கிறேன். ஓ, மே 30ஆம் தேதி ஒரு ஒன்று அட்டன் பண்ணியிருக்காரு, மே 23ஆம் தேதி, மே 22ஆம் தேதி, மே 16ஆம் தேதி. ஓ, அப்போ இவர் ஏதோ ஐடியில் டச்சிலே இருக்காரு. ஒரு ஒப்பீனியன் பில்ட் ஆகுது இல்லை ஒருத்தர் மேலே, கரெக்டா? அந்த அந்த ஒப்பீனியனை உங்கள் மேலே உங்களுக்கு பில்ட் ஆகும். இப்படி நான் காமிச்சிக்கிட்டே போகிறேன், என்ன இவர் ஏதோ பண்ண, இவர் பெரிய ஆளாக இருப்பார் போலையே. ஏப்ரல் 24ஆம் தேதி தமிழ் ஓப்பன் சோர்ஸ்னு போட்டிருக்கு, ஏப்ரல் 13ஆம் தேதி மொசில்லா காமன் வாய்ஸ் வாய்ஸ் டொனேஷன் போட்டிருக்கு. அப்போ இவர் வந்து ஒரு பெரிய ஆளாக இருப்பார் போல, ஏதோ ஒன்று இவர் ஐடி ரிலேட்டடாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அவரோட ப்ரெசன்ஸ் இல்லாமலே நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல. அப்போது உங்கள் நீங்கள் எழுதும்போது உங்கள் மேலே இந்த ஒப்பீனியன் உங்களுக்கே பில்ட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஒர்த்தி பர்சன் அப்படிங்கிறது பில்ட் ஆகும். இது அப்போ வந்து லைஃப் வந்து ரொம்ப மொனோட்டனஸாக போகிற ஃபீல் இருக்காது. எப்போ அந்த ஃபீல் இல்லையோ அப்போ நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. லைஃப் மேலே எப்போ க்ரிப்பு கிடைக்குதோ அப்போ ஒருத்தன் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ நம்மளும் ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். சும்மா இது பாருங்களேன்,
ஒன்றுமே இருக்காது, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட எழுதியிருப்பார். இதோ அவருக்கு அதாவது அவரோட லைஃப்பில் நடந்த குட்டி குட்டியான விஷயங்கள், அதில் எதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் ரிலேட்டடோ அதெல்லாம் இங்கே எழுதிட்டே இருப்பார். எனக்கு இதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன், இதுக்கப்புறம் என்னால் நகர முடியல அப்படிங்கிறது கூட எழுதியிருப்பார். இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், எஃப்எஸ்எஃப்டிஎன்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இவ்வளோதான் பிளாக். டுடே எஃப்எஸ்எஃப்டிஎன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஆன்லைன் கேம்பெயின், அந்த ஆன்லைன் கேம்பெயினில் என்னை இது பண்ண சொன்னாங்க ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன்லேருந்து. ஏன்னா அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஆப்பெல்லாம் பேன் பண்ணாங்க, போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா டிக்டாக் மாதிரி நிறைய இது. அந்த டைமில் வந்து எஃப்எஸ்எஃப்டிஎன் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது, அவங்க கொடுத்த போஸ்டர் இவர் வீட்டில் இருக்காரு, போஸ்டர் ரெடி பண்ண முடியல, உடனே என்ன பண்ணிட்டாரு, போஸ்டரையே ஸ்க்ரீனில் மொபைலில் சிஸ்டமில் காமிச்சு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அவங்கள சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்போ இவர் ஓ இவரால் முடிஞ்சதே இவர் ட்ரை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஃபீல் கிடைக்கிதுல்ல, கரெக்டாக அதை மாதிரி சொல்கிறேன். ரொம்ப பெருசாலாம் எழுதியிருக்க மாட்டார், ரொம்ப சின்ன சின்னதாக சில இது, இந்த இது வந்து பெருசாக எழுதியிருக்காரு, சில இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க, சரியா? அதில் எதுவும் டவுட் இருந்தாலும் நினைச்சிருக்கேன். ஆமாம் 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 கரெக்ட் தான். சரி சரி, அப்போது நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஜாவாலேருந்து, சரியா? வேறு எதுவும் க்வெஸ்டின் இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். யாராவது ஏதாவது க்வெஸ்டின்ஸ் வச்சுருக்கீங்களா? நோ.